செல்லூர் பகுதி என்பது கபடிக்கு இன்றைக்கு மிக ஆதாரமாக கபடியில் சாதிக்கின்ற வீரர்களை பெற்ற இந்த செல்லூர் பகுதியில் நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள். அதாவது ரைடர் இருக்காரு, கேச்சர் இருக்கிறார், இப்படி பல்வேறு வீரர்களை கொண்டிருக்கின்ற இந்த செல்லூர் பகுதியில் மதுரை வடக்கு பகுதியில் இந்த கபடிக்கு ஆதாரமாக இருக்கின்ற நம்முடைய பகுதியில் இந்த ரவுண்டானாவில் நம்முடைய மதுரை மாநகராட்சியுடைய ஆணையாளரும் முதன்மை பொறியாளரும் அலுவலர்களும் சேர்ந்து இங்கே 42 லட்சம் ரூபாய் செலவில் இந்த அழகுமிகு இந்த ரவுண்டானா அமைக்கப்பட்டிருக்கு. டிராபிக் ஐலாண்டு என்று சொல்கிறாங்க, இந்த டிராபிக் ஐலாண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது நடுவில் இங்கே கபடி வீரர்கள் இந்த கபடி வீரர்களுடைய சிலைகள் அமைத்து இந்த கபடியை மேலும் உற்சாகப்படுத்த, கபடி வீரர்களுக்கு மேலும் உற்சாகப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய துணைத் தலைவர், கபடி கழகத்துடைய தலைவர் தம்பி சோலை ராஜா உடைய கோரிக்கையை ஏற்று இந்த நிகழ்வை மாதிரி மாநகராட்சி மிக சிறப்பான முறையில் வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. அதிவிரைவிலே இங்கே அது வர இருக்கிறது. சிலை அமைக்கின்ற பணி தான் அடுத்து அமைக்க வேண்டியிருக்கிறது. அது எப்படி அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்களை கலந்து பேசி, இங்கே இருக்கிற கபடி வீரர்களிடம் கலந்து பேசி அந்த அடிப்படையில் அந்த சிலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சிலைகள் எந்த அளவுக்கு எந்த மாதிரி இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு வெளிக்கொண்டு வருவதற்கு பார்த்தவுடன் இது கபடி வீரர்கள் என்பதை யாரும் இங்கிருந்து போகிற பக்தர்களோ அல்லது யாராவது சுற்றுலா பயணிகளோ பார்த்தவுடன் தெரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த சிலை அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய முதன்மை பொறியாளர், மதுரை மாநகராட்சி ஆணையர், மற்ற அலுவலர்களும் வந்து குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற நிலையை இந்த தெலுங்கு தேசம்